ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் குரூப்பாஸ் கிச்சன். காலை டிஃபனில் இட்லி கூட விதவிதமாக சட்னி தொட்டு சாப்பிட்றது ஒரு ஆனந்தம்னாக்கா, இட்லியை சாம்பாரில் குளிப்பாட்டி ஊற வச்சு சாப்பிட்றது பேரானந்தம் தான். எப்படி சாம்பாரை மாதிரியே இன்னொரு ஃபேமஸான சைட் டிஷ்லையும் இட்லியை ஊற வச்சு சாப்பிட்லாம், அதுதான் கும்பகோணம் கடப்பா. சரி வாங்க, இன்றைக்கி நாம் அருமையான டேஸ்ட்டில் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கும்பகோணம் கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துகிட்டு அதில் கால் கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து இதை கழுவிட்டு, இதுக்கு வந்து நான் மொத்தமாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தேன், அதில் கொஞ்சமாக கட் பண்ணி இங்கே சேர்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்தேன், அதில் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக கட் பண்ணி சேர்த்து, ஒரு கத்திரிக்காயையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து, மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து, அரை ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்தாச்சு. கூடவே மறக்காமல் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சுருங்க. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, இப்போ இதை மூடி போட்டு நல்ல குழைய வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், அரை ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 8 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்து இப்போ இதை தனியாக வச்சுருவோம். இப்போ பாருங்கள் பருப்பு எந்தல வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இதை வந்து ஒரு மத்து அப்படி இல்லாட்டி மேஷர் வச்சு நல்லா நைஸாக மசித்து எடுத்துக்கணும். நீங்கள் இன்னும் இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பை ஊற வச்சு சேர்த்திங்கனாக்கா இதை வந்து தனியாக மசிக்கிற அவசியமே இல்லை. நாம் அந்த குழம்பு கரண்டியிலேயே நல்லா அழுத்தி கலந்து எடுத்தாவே நல்ல குழைய நைஸாக வந்துடும். இது பாருங்கள் மசித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி போல் சேர்த்துருவோம். சேர்த்து இப்போ இதை கலந்து வச்சுருவோம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். இதே ப்ரெஷர் பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலையை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு, 2 கிராம்பு கூடவே சேர்த்து, 2 துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுருவோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நாம் எடுத்த அந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் மீதி இருக்க வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் மீதியை சேர்த்து, ரொம்பலாம் ரொம்ப டீப்பாலாம் வதக்க வேண்டாம், இது லைட்டாக சாஃப்டானா போதும். அதை வதக்கி விட்டு இப்போ இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு, நாம் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் மீதி தக்காளியை இதுலேயும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு, இப்போ நாம் வேக வச்சு மசித்து வச்சுருக்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த பருப்பு கலவையை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம். நீங்கள் வந்து இங்கேயே தண்ணி எந்தளவு சேர்க்கணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிட வேணாம். நீங்கள் எந்தளவுக்கு மசாலா சேர்த்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுடலாம். இப்போ பாருங்கள் அந்த ஓரங்களெல்லாம் அப்படியே கொதிச்சு வருது. இது ரொம்ப திக்காக இருக்கிறதால சீக்கிரம் அடிப்பிடிச்சுக்கும், அதனால் நம்ம நடுவு கலந்து விடணும். இப்போ நம்ம அரைச்செடுத்த அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்து, கூடவே 1 கிளாஸ் தண்ணி போல் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் மசாலா சேர்த்த பிறகு ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இதை பாருங்கள் இப்போ வந்து கொதிக்க தொடங்கியிருக்கு. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு, எப்பவுமே லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்கும்போது அதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இப்போ கட் பண்ணி வச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டாக்கா நல்ல வாசனையான சூப்பரான கும்பகோணம் கடப்பா இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக அழகாக இருக்குது.
கண்ணை பறிக்கிற மாதிரி மங்களகரமான மஞ்சள் கலரில் கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வழக்கமான சாம்பார் டேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சி செய்திருக்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான். விருந்தாளிங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டாக்கா கை கொடுக்குற இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிஃபன் சைட் டிஷ்ஷை சுட சுட இட்லி கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவாமிர்தம் தான். இன்னும் சுட சுட தோசையோடு சாப்பிட்டாலும் அமர்க்களம் தான். குறைஞ்ச பொருள் செலவில் பாத்திரம் நிறைஞ்ச இந்த கும்பகோணம் கடப்பாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.